இம்முகாமில் 21 நாட்கள் தங்கி 72 நபர்கள் மாநிலத்தின் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். கரம் கொண்ட செருவடி எதிர்கொள்ள நாங்கள் ரெடி, கலகலக்கும் மதுரடி நாங்கோர்க்கும் அறவெடி. எஸ்பி प्रथम वर्ष प्रयोग एक प्रथम वर्ष प्रयोग दो प्रथम वर्ष प्रयोग तीन प्राथमिक प्रयोग एक प्राथमिक प्रयोग दो पूजा एसटी एक हो தண்டவியாயாம் கையிலும் தண்டாவும் பாதமும் இணைந்து ஒருங்கமைந்த மன ஒருமை பாடமாம் தண்டவியாயாம். தண்டயோக தண்டயோக யோகிரமாங்க ஏ தோலாங்கத்தால் தஷ் ஹலோ Thank you.
ಏಕಪದಾಂತರೇಣ ಸ್ಥಲ ದಂದ ಏಕ್ ಔ ತೀನ್ ಛ ಆಶ್ರಮ ஆன்மீக பெரியோர் கண்ட ஆசனம் ஆயுள் கூடும் என்பது நிதர்சனம். உடல் மனம் ஆன்மா இணைந்து உலகம் இயக்கும் உன்னத பெரிய ஆசனம். அர்த்தகடி சக்கராசன், அர்த்தகடி சக்கராசன், தாடாசன். ஸ்வயம் சேவகர்கள் ஒன்று கூடி அன்பு கீதம் பாடுவோம். அன்பு கீதம் பாடியே பாரினை நாம் வெல்லுவோம். பாரத நாட்டின் வரலாற்றினிலே திருப்பம் நிகழ்வதுதான். All right.
அறிமுகப்படுத்தவும் அறிமுக உரை நிகழ்த்தவும் முகாமினுடைய அறிக்கை வாசிக்கவும் இம்முகாமின் வர்க்க காரியவாம் திரு மாணிக்கஞ்சி அவர்களை அழைக்கிறேன். ஆஸ்திரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு பண்பு பயிற்சி முகாம் என்னுடைய நிறைவு விழாவிற்கு வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மிக்க பணிவோடு வரவேற்கின்றோம். அதோடு மேடையிலே அமர்ந்துள்ள பெரியோர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக நமக்கு ஆசி வழங்கி ஆசி உரை வழங்குவதற்காக வருகின்றிருப்பவர்கள் பூஜனீய சுவாமி விமுக்தானந்தா சுவாமி அவர்கள். இவர்கள் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக இருந்து பல சேவா காரியங்களுக்கு வழிகாட்டியும் செயல்படுத்தியும் வருகிறார்கள். அதேபோல தலைமையேற்று சிறப்பிக்க வருகின்றிருப்பவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சி சம்பத் அவர்கள். இவர் தஞ்சாவூரில் உள்ள மகாத்மா காந்தி பல் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர் விலார் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். அங்கு கோசாலாவும் நடத்தி வருகிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல இம்முகாமினுடைய வரவேற்பு குழுவின் தலைவரும் தஞ்சாவூரை சேர்ந்தவருமான வழக்கறிஞர் திரு ஆர் உதயகுமார் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களையும் அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்முகாமியுடைய வருகாதியாக இருந்து வழிகாட்டி வந்தவன மாணிய சுவாமி மாணிய பி முத்துக்குமார சுவாமி அவர்கள் உடன் இருக்கிறார்கள். இவர் கரூர் மாவட்டத்தினுடைய துணை தலைவராக இருந்து சங்கப்பணியாற்றி வருகிறார்கள். நிறைவு நிகழ்ச்சியாக சிறப்புரையாற்றுவதற்காக வருகிறந்திருப்பவர்கள் மரியாதைக்குரிய திரு சுரேஷ்குமார் ஜி அவர்கள். சங்க பிரச்சார பல இடங்களில் பணியாற்றிவிட்டு பிரச்சாரக்காக பணியாற்றிவிட்டு தற்போது தென் தமிழகத்தினுடைய சக சேத்திர பிரச்சாரக் என்ற பொறுப்பில் இருந்து சங்கப்பணி ஆற்றி வருகிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புரையாளர்கள். மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். முகாமினுடைய அறிக்கை. ஆண்டுதோறும் நடைபெறும் சங்கத்தினுடைய இளைஞர்களுக்கான பண்பு பயிற்சி முகாமினை தஞ்சாவூரில் நடத்துவது என கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் முடிவு செய்யப்பட்டது. இம்முகாமினை சிறப்பாக நடத்தி தருவதற்கென்று ஆர் உதயகுமார் வழக்கறிஞர் அவர்கள் தலைமையில் 56 பேர் கொண்ட வரவேற்பு குழு ஒன்று அமைத்து செயல்படுத்தது இம்முகாமிற்கு சிறப்பு சேர்ந்ததாக இருந்தது. மாணிய குமாரசாமி அவர்கள் தலைவராகவும் திரு மாணிக்கம் அவர்கள் செயலாளராகவும் பொறுப்பேற்ற இம்முகாமில் சென்ற மாதம் 23 மதிய உணவிற்கு அனைத்து பயிற்சியாளர்களும் வந்து சேர்ந்தார்கள். மொத்தம் தென் தமிழகத்தை சார்ந்த 23 மாவட்டங்களில் இருந்து 72 பயிற்சியாளர்கள் இம்முகாமிலே கலந்து கொண்டார்கள். இவர்களிலே பள்ளி படிப்பை துவங்கி முதுகலை பட்டம் பெற்றவர்கள், டாக்டர்கள், விவசாயிகள், பேராசிரியர்கள், சுய தொழில் செய்பவர்கள் என 18 முதல் 40 பயிற்சியில் பங்கேற்றுள்ளார்கள். 20 நடைபெற்ற முகாமிலே உடற்பயிற்சி அளிப்பதற்காகவும் மன புத்தி ரீதியாக அறிவு ரீதியாக பயிற்சி அளிப்பதற்காகவும் 26 பேர் பிரபந்தகர்களும் இங்கே இந்த முகாமிலே பங்கு பெற்றார்கள். தினசரி காலை 4:45 புயலல் என துவங்கி இரவு 10:15 வரை விலக்கணிப்பு என நிகழ்ச்சி நடைபெற்றன.
24/4/23 அன்று காலை முறைப்படி முகாம் துவங்கியது. துவக்க நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூரைச் சேர்ந்த கால்நடை மருத்துவ நிபுணர் மரியாதைக்குரிய டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார்கள். புத்தி ரீதியாக வகுப்புகள் எடுப்பதற்காக அகில பாரத, தென் பாரத, தென் தமிழக மாநில பொறுப்பாளர்கள் என்று பலரும் இங்கு வந்து பயிற்சி அளித்தார்கள். அதன் அடிப்படையில் RSS அகில பாரத இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அருண்குமார்ஜி அவர்கள் 3 நாட்கள் உடன் தங்கியிருந்து இந்த முகாமிலே வழிகாட்டினார்கள். அதோடு வரவேற்பு குழு மற்றும் முக்கியஸ்தருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இருந்தது. தினசரி முகாமின் துவக்கமாக திருவிளக்கு ஏற்றி வைத்திருவதற்காக தஞ்சாவூர் பகுதியை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து விவசாயிகள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் என 18 பெரியவர்கள் காலை 15:30 வருகிறந்து தினசரி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார்கள். சேவை செய்வது பற்றி ஸ்வயம் சேவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்த முகாமின் வளாகத்திலும் மரம் நடுதல், தாம் தங்கியிருக்கக்கூடிய அறை மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்தல் போன்றவற்றை அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த முகாமிலே 28 குடும்பங்களை ஒரு நாள் உணவளிப்பதற்காக 28 குடும்பங்களிலிருந்து தாய்மார்கள் வந்திருந்து ஒரு நாள் உணவு பரிமாறினார்கள். வரவேற்பு குழுவரின் ஒத்துழைப்பு, இப்பகுதியினரின் பேராதரவு ஆகியவற்றின் காரணமாக இம்முகாம் சிறப்பாக நடைபெற்று தற்போது நிறைவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கென ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முகாம் செயல்பாட்டு குழுவின் சார்பாக நன்றி கலந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷம் தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தகம் அறிமுகம். புத்தகத்தை அறிமுகம் செய்பவர் இம்முகாமின் பௌதீக பிரமுகர் திரு இளங்குமார் சம்பத்ஜி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான மாலை வேளையில் பரம பவித்ர பகவத் துஜத்தின் கீழ் நாம் அனைவரும் கூடியிருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே பாண்டிச்சேரியில் நடைபெற்ற இதே போன்ற சங்க முகாமில் நமது மதிப்பிற்குரிய பரம பூஜன்ய சர்சங்க சாளக் அவர்கள் திருக்கரங்களால் வெளியிடப்பட்ட புஸ்தகங்களை இங்கே அறிமுகப்படுத்தி வந்திருக்கக்கூடிய பூஜனிய சுவாமிஜி அவர்கள் அந்த புத்தகங்களை வெளியிட இருக்கின்றார்கள். 4 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றிய சிறிய ஒரு குறிப்புகளை இங்கே உங்கள் முன் வைக்கின்றேன். முதலாவதாக ஸ்ரீ குருஜி நெடுநோக்கு பார்வையும் தேசிய பணியும் என்ற ஒரு புத்தகம். ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தின் 2வது சர்சங்க சாளக இருந்தவர் குருஜி என்று நாட்டு மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட மாதவ சதாசிவ கோல்வல்கல் அவர்களுடைய 100ஆண்டு சமயத்தில் சுருசி பிரகாசன் டெல்லியைச் சேர்ந்த பதிப்பகத்தார் ஸ்ரீ குருஜி திருஷ்டி அவு தர்ஷன் என்ற தலைப்பிலே ஹிந்தியில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்தினுடைய ஆங்கில தொகுப்பு குருச்சேத்திர பிரகாசன் கொச்சி அவர்கள் வெளியிட்டார்கள். ஹிஸ் விஷன் அண்ட் மிஷன் MS கோல்வல்கர் என்ற தலைப்பிலே அந்த புத்தகம் வெளிவந்தது. அந்த அற்புதமான கலை களஞ்சியத்தை தமிழிலே வெளியிட வேண்டும் என்று நம்முடைய விஜயபாரதம் பிரசுரத்தார் முயற்சி செய்து இப்பொழுது அந்த புஸ்தகம் ஸ்ரீ குருஜி நெடுநோக்கு பார்வையும் தேசிய பணியும் என்ற பெயரிலே வந்திருக்கின்றது. அந்த ஆங்கில புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்தவர் தென் பாரதத்தினுடைய RSS தலைவர் பேராசிரியர் முனைவர் ரா வன்னியராஜன் அவர்கள் தனக்கே உரித்தான எளிமையான ஒரு பாணியில் அழகாகவும் தெளிவாகவும் மொழியாக்கம் செய்திருக்கின்றார்கள். அந்த அற்புதமான புஸ்தகம் சங்க பணியிலே தேசிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற நாம் அனைவருக்கும் உற்சாகமும் உத்வேகம் கொடுப்பதாக இருக்கும். அந்த புத்தகத்தை நாம் வாங்கி பயன்பெறுவோம். அடுத்ததாக புகழோங்கிய பாரதம் என்ற தலைப்பிலே இன்னொரு புஸ்தகம். நமது சங்கம் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் 1925 தொடங்கப்பட்டு தற்போது வரை நாட்டு முன்னேற்ற பணியில் அனைத்து துறைகளிலும் தனது பங்களிப்பை அளித்து வருகின்றது. வரக்கூடிய 2 ஆண்டுகளில் அதனுடைய 100ஆண்டு விழா வர இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். சங்கத்தின் இந்த நீண்ட பயணத்தில் தற்போது 6வது சர்சங்க சாளக இருக்கக்கூடிய பரம பூஜனிய டாக்டர் மோகன் பாகவத் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் விழாக்களிலும் நிகழ்த்திய முக்கிய உரைகளின் தொகுப்பே இந்த புஸ்தகம். கடந்த 2018 தில்லியில்
பல்வேறு துறைகளைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட 3 நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சர்சங்கச்சாளர் அவர்கள் ஆற்றிய உரைகளும் கேள்விப்பது நிகழ்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றதனுடைய சிறப்பு ஆகும். பிரபாத் பிரகாஷன் டெல்லியைச் சேர்ந்த பதிப்பகத்தார் ஹிந்தியில் யசஸ்வி பாரத் என்ற பெயரில் வெளியிட்ட இந்த புத்தகத்தை தமிழகத்தில் நம்முடைய விஜயபாரதம் பிரசுரத்தார் புகழோங்கிய பாரதம் என்ற பெயரிலே தமிழாக்கம் செய்திருக்கின்றார்கள். இந்த தமிழாக்கத்தையும் கூட நம்முடைய தென் பாரதத்தினுடைய சங்கச்சாளர் பேராசிரியர் முனைவர் வன்னீராஜன் அவர்கள் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். சுயம் சேவகர்கள் காரிகர்த்தர்கள் மட்டுமல்லாமல் தேசப்பணியை விரும்புகின்ற தேசப்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் பொதுமக்கள் அனைவருக்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான புஸ்தகம் புகழோங்கிய பாரதம் என்ற புஸ்தகம். இன்று அது இங்கே வெளியிடப்படுகின்றது. மூன்றாவதாக ஸ்ரீ பாஸ்கர் ராவ் சங்கமனம் நந்தவனத்தில் பூத்த ஒரு குறிஞ்சி மலர் என்ற தலைப்பிலே இந்த புஸ்தகம் வந்திருக்கின்றது. தமிழகத்தில் சங்கத்தின் அபரிதமான வளர்ச்சியில் பல்வேறு பிரச்சாரகர்களின் அளப்பரிய பங்கினை நாம் என்றென்றும் நினைவு கூறுகின்றோம், போற்றுகின்றோம். சங்க பாடல் ஒன்று உண்டு, உந்தன் வடிவாய் வாழ நாங்கள் ஆசி வேண்டுகின்றோம். ஒரு சங்க சுயம் சேவகனினோட லட்சியம் பரமபூஜ்யம் டாக்டர்ஜி போல வாழ வேண்டும், அதை போல முயற்சி செய்ய வேண்டும் என்று என்பதுதான். அவ்வாறு டாக்டர்ஜியின் வாழ்க்கையில் கற்று அவரின் ஆதர்ஷ சுயம் சேவகராக பிரச்சாரகராக தன் வாழ்வையை அர்ப்பணித்தவர் பாஸ்கர் ராவ் ஜி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற பி பாஸ்கர் ராவ் என்கின்ற பம்மிடிப்பாடி பாஸ்கர் ராவ். இந்த அருகில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியிலே ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஆங்கில புத்தகம் சுதாகர் நாராயண் என்கின்ற ஒரு அறிஞர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கின்றார்கள் ஆங்கில புஸ்தகம். தமிழகத்திலே தென் தமிழகத்திலே குறிப்பாக அமிர்த வசனம் பரமபூஜனிய டாக்டர் மோகன்ஜி பகவத் கூறியது, ஹிந்து என்பது நம்முடைய அடையாளம், ஹிந்து என்பது நமது தேசியம், ஹிந்து என்பது அனைவரையும் நம்மவராக கருதி அரவணைத்து செல்லும் நம்முடைய நாகரிகத்தின் பண்பு. இந்த பண்பை பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது பாரதம் ஒன்றுபட்டிருக்கும். அப்படி ஒன்றுபட்டிருக்கும் பாரதமே ஒட்டுமொத்த உலகிற்கும் வலிமையையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும். சுபாஷிதம் சதா பிரவாசி நீரோகி பத்ரவேசுஸ்மிதஹ ஹிதகாரி மிதாஹாரி பவேத் சங்க பராயணஹ. பொருள், சங்க வேலை செய்பவர் எப்பொழுதும் பிரவாசம் செய்யக்கூடியவராகவும் ஆரோக்கியம் மற்றும் சுத்தமான கண்ணியமான உடையவராகவும் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவராகவும் மற்றும் மிதமான உணவு உட்பவராகவும் இருக்க வேண்டும். சதா பிரவாசி நீரோகி பத்ரவேசுஸ்மிதஹாரி மிதாஹாரி பவேத் சங்க பராயண. தனிப்பாடல். இந்த யுகம் இந்து யுகம் இணையில்லா சங்க யுகம் எங்கள் அன்னை விழி தெழுந்தா எங்கள் அன்னை விழி தெழுந்தா அங்கொன்றாய் இங்கொன்றாய் அரும்பி விட்ட சங்க சக்தி எங்கெங்குமானபடியா நகரமெங்கும் இது எங்கும் பேட்டை எங்கும் வளர்ந்ததால் வேற்றுமை ஒளிந்ததனால் இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால் இந்த யுகம் இந்து யுகமே இந்த யுகம் இந்து யுகம் இணையில்லா சங்க யுகம் எங்கள் அன்னை விழி தெழுந்தான்
எங்கள் அன்னை விழித்தெழுந்தார். துறைதோறும் தேசபக்தி கொண்டு சென்ற சங்க சக்தி முதன்மை பெற்று வென்று நின்றதா. கோயில் எங்கும் பள்ளி எங்கும் கோட்டை தொழிற்சாலை எங்கும் புத்தொழி பிறந்ததனா. இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால். இந்த யுகம் இந்து யுகமே, இந்த யுகம் இந்து யுகம், இணையில்லா சங்க யுகம், எங்கள் அன்னை விழித்தெழுந்தார். எங்கள் அன்னை விழித்தெழுந்தார். புயல் வல்லம் வந்த போதும் பெருந்துன்பம் தந்த போதும் தாய்மையோடு சங்கம் சென்றதா. கஷ்டமெல்லாம் போனது அன்பு ஒன்றே வென்றது. பந்தம் இங்கு உண்மையானதா. இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால். இந்த யுகம் இந்து யுகமே, இந்த யுகம் இந்து யுகம், இணையில்லா சங்க யுகம், எங்கள் அன்னை விழித்தெழுந்தார். எங்கள் அன்னை விழித்தெழுந்தார். ஊர்தோறும் இந்துக்களை சேர்த்திணைத்த சங்க சக்தி சேவை என்ற வடிவம் பெற்றதா. சாதி சண்டை போனது சங்கடங்கள் தீர்ந்தது. சமத்துவம் பிறந்ததனா. இந்த யுகம் வந்தது சங்கம் சக்தி தந்ததால். இந்த யுகம் இந்து யுகமே, இந்த யுகம் இந்து யுகம், இணையில்லா சங்க யுகம், எங்கள் அன்னை விழித்தெழுந்தார். எங்கள் அன்னை விழித்தெழுந்தார். ஆசி அளித்திட வேண்டும் எங்கள் ஆசைகள் நிறைவேற. ஆசியரை வழங்குமாறு சுவாமிஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சர்வதர்ம ஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தஞ்சாவூர் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய நிறைவு நிகழ்ச்சியில் பிரதம வருஷ சங்க சிக்ஷா வர்க்க பண்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் கலந்து கொள்வதில் இறையருள் பூரணமாக இருப்பதை உணர்கிறேன். இதுவரை பார்த்ததெல்லாம் இந்த பயிற்சிகள், வகை வகையான பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமா உடலுக்கான பயிற்சி, மனதிற்கான பயிற்சி, புத்திக்கான பயிற்சி, பிராணனுக்கான பயிற்சி, இது எல்லாம் இந்த நான்கும் சரியாக நடந்தால் ஆன்ம அனுபவத்திற்கான பயிற்சியும் அந்த இடத்தில் கொண்டு செல்லும். இந்த நான்கு பயிற்சிகளும் மிக நிறைவாக நடந்திருக்கிறது. இங்கு மேடையில் சொன்னார்கள், 21 தினங்கள் 72 பேர் யாரும் எக்காரணத்தை கொண்டும் உடல் உபாதையாலோ அல்லது வேறு சிரமங்களாலோ யாருமே முகாமை விட்டு போகவில்லை. அதுவே ஒரு நல்ல ஒரு அம்சமாக, நல்ல ஒரு
நிலை இந்த நல்ல இந்த முகாம் நல்லபடியாக நிறைவு பெற்றிருக்கிறது என்பது இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இது நிறைவு விழா என்பதை விட இங்கு பயிற்சி பெற்ற இந்த பண்பு பயிற்சி பெற்ற இந்த வாலிபர்களின் இந்து இந்து சக்திகளின் தொடக்கம் அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த பயிற்சி இங்கு முடிந்து விட்டது, இங்கு நிறைவடைந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே இது தொடர்ந்து நடக்க வேண்டும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு காசிபதி ஜி வந்திருந்தார், சென்னையில் வந்திருந்தார். ஒரு ராணுவ அதிகாரி, பெரிய மனிதர், ஒரு கேப்டன் லெவல் இருக்கிறவர், திடீரென்று அவரிடம் இருந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருகிறது, எங்களுடைய கேப்டன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. ஆர்மி ஜீப் வந்து நிக்கிற அந்த பள்ளியில், அந்த பள்ளி வாசல்ல வந்து ஆர்மி ஜீப் நிக்குது. நிறைய பேர் ராணுவ அதிகாரிகள் வந்திருக்காங்க, உடனே வரணும், நீங்க கேப்டன் உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு. அந்த ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் அவரு, அவருக்கு ஒண்ணு புரியவில்லை, எனக்கு யாருமே அந்த மாதிரி தெரியாதே, இல்ல உடனே வரணும். இவர் பயந்துகிட்ட போறார். அங்க போன உடனே தெரிகிறது ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்காரு ஒரு ராணுவ அதிகாரி, இந்த கேப்டன் யாரை இவர் சந்திக்க வேண்டும் நினைத்தாரோ அவரு அங்க உட்கார்ந்திருக்கார். அங்க போன உடனே இவருக்கு ஒரு உள்ளூர ரொம்பவும் பயம், ராணுவத்துல ராணுவ அதிகாரி நம்மளை கூப்பிடுறாங்களே என்ன விஷயம் அப்படின்ட்டு போறார். அங்க உள்ளார போன உடனேயே வாங்க ஐயா அப்படிங்கிறார். இந்த புரியவே இல்லை, நீங்க யாரு தெரியாது அப்படின்னு. நீங்க என்ன மறந்திருக்கலாம், நான் உங்களுடைய மாணவன் அப்படிங்கிறார். உங்களுடைய மாணவன், ஆரம்ப எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல எங்களுக்கு நீங்க நல்ல பயிற்சி கொடுத்தீர்கள், தேசபக்தி, தெய்வ பக்தி, சேவை செய்வது எப்படி எல்லாமே நீங்க கொடுத்தீங்க. அந்த பயிற்சியால் இன்றைக்கு நாங்க ஒரு பெரிய வெற்றியை கண்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. என்ன வெற்றி அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து படுத்த படுக்கையா இருக்கார். சொன்னாரு, என்னுடைய ஆசிரியரான உங்களை வந்து நான் ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு நினைக்கிறேன், ஆனா இப்ப என்னாலும் முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ராணுவ அதிகாரி, பக்கத்தில் இருந்த ராணுவ அதிகாரி சொன்னாரா, கேப்டனுடைய ஒரு கால் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு சம்பவத்தை சொன்னாராம். கார்கில் இந்தியாவிற்கும் நடந்த ஒரு போர், ஒரு கட்டத்துல அந்த மலை மீது, அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் நம்முடைய தேசம், மேல ஏறணும், மேல வந்து எதிரிகள் மேல இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் இருக்கிறார்கள், மேல ஏறுனா உடனே சுட்டுறாங்க. இவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 130-120 பேர் இருந்தார்கள் இவருடைய தலைமையின் கீழ் போராடுவதற்கு. ஆனா எல்லாருமே கீழே இருக்கிறார்கள், கொஞ்சம் மேல ஏறுனா மேல இருந்து அவங்க சுட்டு தள்ளிடுறாங்க, நிறைய சேதம் நடந்துகிட்டு இருக்கு. கேப்டன் யோசிக்கிறார், என்ன செய்யறது என்ன செய்யறது, ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போட, அந்த அதாவது அந்த அந்த தடையை தாண்டி சென்றால்தான் பாரதம் ஜெயிக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலை. அங்க மேல ஆக்கிரமித்திருக்கிறார்கள், இவர்கள் கீழே இருக்கிறார்கள். அந்த சமயத்துல ஒரு நாள் காத்திருந்தாராம், என்னென்னமும் முயற்சி செய்து பார்த்தார், ஒண்ணுமே முடியவில்லை. கடைசியில் திடீரென்று ஒரு உற்சாகம் இந்த கேப்டனுக்கு, இரவு 1 மணி இருக்கும், திடீர்னு எழுந்து ஒரு பாட்டு பாடினார். பாட்டு பாடினோடனே எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து எல்லாரும் அந்த சேர்ந்து பாடி அதே உற்சாகத்துடன் கிடுகிடுகிடுகிட்டு மேல ஏறின உடனே என்ன ஆகுது, இவங்க மேல ஏற முடியாது. அந்த பாட்டு என்னவென்றால், காஷ்யபதி சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது, தேஷ் கேலிய ஜீனாகை, தேஷ் கேலிய மர்ணாகை. என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருது, தேசத்திற்காக வாழ்வோம், தேசத்திற்காக வீழ்வோம் அப்படின்னு அந்த ரெண்டு லைன் பாடல், பெரிய பாடல் ஆனா முக்கியமான பல்லவி தான். இந்த பாடல்களை சொல்லிக்கொண்டே கிடுகிடுகிடுன்னு எல்லாருமே முதல் தங்களுடைய அறையில் இருந்த போது அந்த பாடல ரொம்ப உரக்க சொன்னார்கள். ஆனா மேலே போக போக உரக்க சொல்லவில்லை, ஏனென்றால் அவர்கள் உறக்கத்திலிருந்து எழுந்து விடுவார்கள். அதனால வந்து என்ன செஞ்சாங்க, அதே மனதிற்குள் சொல்லிக்கொண்டே மேலே மேலே ஏறினார்கள். நிறைய அடிபட்டார்கள், அவர்களும் சுட்டார்கள், இவர்களும் சுட்டார்கள். கடைசியில் நடந்தது என்னவென்றால், அங்கு நமது நாட்டு கொடி நாட்டப்பட்டது, அந்த அந்நியர்கள் அனைவரும் அகற்றப்பட்டார்கள்,
அதன் பிறகுதான் அங்கு நமக்கு வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றி கிடைக்கும் போது கேப்டன் முன்னாடி போன அந்த அந்த நம்முடைய கேப்டன் அவர் தனது காலில் குண்டடிப்பட்டு அவருடைய கால் அகற்றப்பட்டு விட்டது. அப்போ அந்த அந்த கேப்டன் இந்த தலைமை ஆசிரியரிடம் சொன்னாராம், சின்ன வயசுல நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த தேசபக்தி, சின்ன வயசுல நீங்க சொல்லி கொடுத்த அந்த உற்சாகமான பாடல், அந்த பாடல் எங்களுக்கு இக்கட்டான நேரத்துல என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் எங்களுக்கு சரியாக வழிகாட்டியது அந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த பண்பு பயிற்சி தான். இங்கு பண்பு பயிற்சி பெற்ற அனைவரும் அனைத்து இளைஞர்களும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு நாம் கற்பது எதற்கென்றால், இங்கு நாம் கற்பது நம்முடைய தேசத்தை காப்பது மட்டுமல்ல, நம்முடைய இல்லங்களை காப்பாற்றுவது, நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றுவது, நம்முடைய நாட்டை காப்பாற்றுவது. மற்ற நாடுகள் நன்றாக இருந்தால், அமெரிக்கா நன்றாக இருந்தால், அதனால் பயனடைவது அமெரிக்கா மட்டும்தான். ஒருவேளை பாகிஸ்தான் நன்றாக ஆகிவிட்டால், இன்றைய கால சூழ்நிலையில் ஒருவேளை அது நன்றாக ஆகிவிட்டால் அதனால் பயனடைவது பாகிஸ்தான் மட்டும்தான். ஆனால் பாரதம் நன்றாக நிமிர்ந்து நின்றால் பாரெங்கும் முன்னேற்றம் சத்தியம் சத்தியம் சத்தியம். இது சுவாமி விவேகானந்தர் நமக்கு காட்டித்தந்த ஒரு முக்கியமான விஷயம். எத்தனையோ நாடுகளில் கொரோனா வந்தது, கொரோனா வந்தது, பொருளாதார சிதைவு வந்தது. ஆனால் இங்கு நம் நாட்டில் அதற்கான சரியான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அந்த மருந்து விற்கப்படவில்லை, வழங்கப்பட்டது. எப்படி வழங்கப்பட்டது? ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த ஊர்ல வந்து பஞ்சம் வரும்போது அந்த பெரிய குடும்பம் என்ன செய்யும் என்றால் எல்லோருக்குமே வாரி வாரி வழங்கும். இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி செய்ததால் இன்று கிட்டத்தட்ட 162 நாடுகளுக்கு பாரதத்தோட அந்த கொரோனா அந்த மருந்து போய் சேர்ந்தது. அதனால் என்னன்னா, இதன் மூலமாவே பண்பால் இப்ப பாடும்போது கூட சொன்னாங்க, பண்பினாலேயே நம்ம உலகை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய பயிற்சிகள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா வெளியில போகும் போது நமக்கு சோர்வு தரக்கூடிய பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பா ஜி சொன்னாங்க, இங்க 21 நாளும் இங்க வந்த நம்முடைய தம்பிகள் எல்லோருக்குமே எல்லோரிடம் இருந்தும் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல வரப்பிரசாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்களா என்னன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, 21 தினங்களும் மொபைல் போன் உங்களிடம் இல்லை, அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். தேவையில்லாத செய்திகள் வந்து நம்மை ப்ரொவோக் செய்வார்கள், நம்மை தூண்டி விடுவார்கள். வெளி உலகத்தில் அப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த சமயத்துல சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகின்றேன். சகோதரி நிவேதிதை, ஐரிஷ் பெண்மணி, இந்தியாவிற்காக வந்து இந்தியாவிற்கு வந்து அவர் சேவை செய்தது அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். சுவாமி விவேக் அவருடைய அந்த அம்மாவுடைய பாக்கியத்தை பாருங்கள். சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை மகாகவி பாரதியாருடைய குரு எப்படி இருக்கு பாருங்க, அந்த ஒரு அருமையான ஒரு ஒரு காம்பினேஷன். அந்த அம்மா ஒரு முறை கொஞ்சம் தளர்ந்தார்களாம், தளர்ந்து சுவாமிஜி எல்லா இடங்களிலும் பார்த்தால், பாரத தேசத்தை பார்த்தோம் என்றால், அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலம், எல்லா இடங்களிலும் பார்த்தால் ஒரே சோர்வாக இருக்கிறது, மக்களை பார்த்தோம் என்றால் சோர்வாக இருக்கிறது, அரசு செய்யும் காரியங்களை பார்த்தால் எல்லாமே நமக்கு உற்சாகத்தை குறைப்பதாகவே இருக்கு அப்படி எல்லாம் சொன்னார். ஒவ்வொன்றா சொல்லும் போது எல்லாமே சோர்வை நமக்கு தரும் போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சகோதரி நிவேதிதை சுவாமி விவேகானந்தர் அவருடைய குருவான சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டார். ஒரு கணம் சுவாமிஜி யோசிச்சாராம், எல்லாமே உனக்கு சோர்வை தரும் போது நீ என்ன செய்ய வேண்டும், நீ எல்லோருமே எல்லாமே நமக்கு சோர்வை தருகிறது என்றால் அதையெல்லாம் காணாமல் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ செய்ய வேண்டியது எல்லோருக்கும் ஊக்கத்தை ஊட்டு. எல்லாமே சோர்வை தருது அப்படின்னா ஊக்கத்தை வழங்கும் பணியை நீ எடுத்துக்கொள். முடியுமா சுவாமி அப்படின்னா அந்த கணத்தில் தான் அந்த ஒரு பயிற்சி செய்யும் போது தான்
எல்லாமே சோர்வாக இருக்கும் போது, எல்லாருமே தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் விழித்தெழுந்தால் போதும், எல்லாரையுமே காப்பாற்றி விடலாம். இப்ப எல்லாருமே பஸ்ல தூங்குறாங்க, அந்த டிரைவர் தூங்குனா என்ன ஆகும்? அந்த டிரைவர் பொறுப்பில் தான், அந்த ஓட்டுநர் பொறுப்பில் தான், இந்த சமுதாயத்தின், இந்து சமயத்தின் அந்த ஓட்டுநர் பொறுப்பில், அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு மா மனிதர்களாகத்தான் இந்த முகாம், இந்த பயிற்சி, இந்த சங்கம் உங்களை எதிர்பார்க்கிறது. அப்படி ஒவ்வொருவரும் எல்லாருமே எல்லாமே எல்லா இடங்களுமே சோர்வு தட்டும் போது உற்சாகத்தை ஊட்டும் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்டம் நீங்கள் நிறைய சுத்தனீங்க. ராமருடைய அந்த வில்லுக்கு என்ன தெரியுமா பேரு? கோதண்டம். ஏன் இந்த தண்டம்? அதாவது எல்லாம் சங்கத்துல வந்து முன்னாடி எல்லாம் அரை அரை ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் மாடர்ன் ஆயிருக்கோம், ஃபுல்லா போட்டிருக்கோம். எல்லாம் மாத்தினாங்க. ஏன் தண்டத்தை மட்டும் மாத்தவே இல்லைன்னு யோசிச்சேன். ரெண்டு அர்த்தம் இருக்கு. இந்த தண்டம் என்பது எப்படி இருக்கும் என்றால், சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில தண்டத்திற்கு ஒரு முக்கியமான இது இருக்கு. அவர் திருவனந்தபுரம் போனப்ப தண்டத்தை கையில் ஏந்திய ஒரு திரு ஒரு மிகவும் ஆண்மை மிக்க ஒரு துறவி கோலம் அந்த இடத்துல தண்டத்தோட நிற்பார். அந்த தண்டத்துடன் அவர் காசி மாநகரில் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய கையில வந்து ஒரு சின்ன ஜோல்நாப்பை, அதுல பழங்கள் இருக்கின்றன, ஒன்று ரெண்டு பழங்கள் இருக்கின்றன. ஒரு குரங்கு அதை பார்த்து விட்டது. அந்த குரங்கு அது பார்த்த உடனே இவர் பிடிச்சா பழம் கொடுத்துருவார். முதலில் கொஞ்சமா கெஞ்சி பார்த்தது. சுவாமிஜி கவனிக்கவில்லை, சென்று கொண்டே இருந்தார். உடனே இவரிடம் பழங்கள் இருப்பதை பார்த்து விட்டு இன்னும் மூன்று குரங்குகள் வந்தன. எப்பவுமே இது கவனிச்சுக்க ரொம்ப முக்கியமான செய்தி இதுல இருக்கு, இங்க நான் சொல்ல முடியாது. ஒரே ஒரு குரங்கு தனியா இருக்கும் போது அப்பவே சரி செஞ்சிடணும், இல்லைன்னா குரங்குகள் சேரும் போது அது சின்ன நம்பரா தான் இருக்கே நினைச்சார் சுவாமிஜி. ஆனா பார்த்தா மூணு குரங்குகள் வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்த ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் அப்படியே மூணு சுவாமி எதற்குமே பயப்படாத சுவாமி விவேகானந்தர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகமா போக ஆரம்பிச்சார். பயப்படுறாரு தெரிஞ்ச உடனேயே மூன்று குரங்குகள் இன்னும் ரெண்டு பேர் வந்து இன்னும் ரெண்டு குரங்குகள் சேர்த்து கொண்டன. ஐந்து குரங்குகள் சேர்ந்தவுடன் எதற்குமே பயப்படாத மாவீரனான சுவாமி விவேகானந்தர் பின்னாடி பார்த்தா ஐந்து பெரிய பெரிய குரங்குகள் ஓடி வருகின்றன. வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டார் விவேகானந்தர். பயந்து ஓடியது வாழ்க்கையில் அந்த ஒரு தருணம் மட்டும்தான். பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். அப்ப பாக்குற கையில தண்டம் வைத்துக் கொண்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த தூரத்தில் ஒரு துறவி, வயதான துறவி, அவர் பார்க்கிறார் அங்கிருந்து விவேகானந்தருடைய அந்த ஆண்மை மிக்க ஆண்மை உரு கொண்ட அந்தனன் அவரை பத்தி சொல்லுவாங்க. அவர் ஓடுறாரு அப்படிங்கிறதுக்காக அப்படி நிமிர்ந்து அப்படி பார்க்கிறார். நில், பயப்படாதே, பலவீனத்தை எதிர்த்து நில். ரொம்ப முக்கியமான செய்தி. நில், பயப்படாதே, பலவீனத்தை கண்டு எதிர்த்து நில். இந்த ஒரு அருமையான வாக்கியத்தை சொன்ன உடனேயே சுவாமி விவேகானந்தர் திரும்பி பார்க்கிறார். கையில தண்டம் அவர் அடிக்கவே இல்லை, கையில இருக்கிற தண்டத்தை கெட்டியாக பிடித்து இப்படி திரும்பி பார்த்தார். அந்த திரும்பி பார்த்தவுடன் அந்த ஐந்து குரங்குகளும் ஓடியே போய்விட்டனவாம். இவர் மிரட்டல, அடிக்கல, ஒண்ணுமே செய்யல. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வேர் தேர் இஸ் அட்டென்ஷன், கவனம் எங்கு இருக்கிறதோ, வேர் தேர் இஸ் அட்டென்ஷன் தேர் இஸ் நோ டென்ஷன். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி வந்து, நம்பர் சின்னதா இருக்கும் போதே நாம் அதை கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மிரட்டப்படுவோம், ஓட்டப்படுவோம். இது இரண்டாவது செய்தி. அவர் கையில் இருந்த தண்டத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், பலவீனத்தை எதிர்த்து நில். இரண்டாவது செய்தி என்னவென்றால், தண்டம் ஏன் கையில் ஏந்துகிறோம் என்றால், ஒரு ஆச்சாரியனை, ஒரு குருவை தரிசிக்கும் போது எப்படி அவரை சேவிக்கணும், எப்படி அவரை அவருடைய காலில் வீழ்ந்து வணங்க வேண்டும் என்றால், அந்த தண்டத்தை நீங்கள் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தண்டம் எப்படி கீழே விழும்? இப்படி வைத்துக் கொண்டால் அப்படியே விழுந்துடும். இப்படி இருந்துச்சுன்னா இப்படியே விழும். தண்டவத் பிரணாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரணாமம் ஆச்சாரியர்களுக்கு, குருமார்களுக்கு, துறவிகளுக்கு எப்படி பிரணாம் செய்வது, எப்படி வணங்குவது என்றால்,
ஒரு தண்டத்தை ஒரு குச்சியை அப்படி விட்டோம்னா அது எப்படி நேராக விழுமோ அந்த மாதிரி விடணும். இது அதனால்தான் ராமருடைய அந்த இது வந்து கோ தண்டம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இதுல இருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது நிறைய அற்புதமான விஷயங்கள் இன்னைக்கு நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. ஹிதகாரி மிதஹாரி ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம், அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹிதகாரி எங்கு போனாலும் சரி, சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ரொம்ப அருமையா சொல்வார், நீ எங்கு சென்றாலும் பங்களிப்பு கொடுப்பவனாக இரு, பி எ கான்ட்ரிபியூட்டர் நாட் எ கன்சியூமர் அப்படிம்பார். எங்கு போனாலும் ஒரு ஒட்டுண்ணியாக இருந்து விடாதே, எங்கு சென்றாலும் உன்னுடைய பங்களிப்பை கொடு, ஹிதகாரி ஹிதம் செய்பவனாக இரு. ஒன்று சங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் எல்லோருமே அது உண்டு. ஹிதகாரி அறிவிற்கா அறிவு, நிதி முகுந்தவர் பொற்குவை தாரே, நிதி குறைந்தவர்கள் காசுகள் தாரே, ஒன்றுமில்லாதவர் அன்பை தாரே, சேவையை தாரே, பாரதியார் சொல்வார். அது மாதிரி ஹிதகாரி, அப்புறம் மிதஹாரி. இந்த உலகத்தில் இருந்து சாப்பாடு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நிறைவாக தர வேண்டும். குறைவாக வசதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், நிறைவாக தர வேண்டும். சங்கத்தில் இருந்த பல பெரியோர்களை நான், சூரிஜி போன்ற பெரியோர்களை நான் பார்த்திருக்கிறேன், அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன், பழகி பார்த்திருக்கிறேன். குறைவாக எடுத்துக்கொள்வார்கள், அதிகமாக தருவார்கள். எங்கிருந்து இந்த பழக்கம் வந்ததென்றால் ஸ்ரீமன் பகவான் ஸ்ரீராமரிடமிருந்து வந்தது. அவர் என்னன்னா, அவரை பத்தி ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, பூர்வ பாஷை மிதபாஷை. பூர்வ பாஷை அப்படின்னா அவர் சக்கரவர்த்தி, பெரிய மனிதர். அவர் பார்ப்பதற்காக சாதாரண மக்களும் வருவார்கள், மற்ற பேரரசர்கள் கூட வருவார்கள். யார் வந்தாலும் சரி, தன்னுடைய ஈகோவை காட்டாமல், தன்னுடைய நான் அரசன் நீ வந்து பேசு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வந்தவுடன் பூர்வ பாஷி அப்படிம்பார். இவர் முதலில் பேசுவாராம், யாராவது ஒரு வந்தார்கள் என்றால் முதலில் இவர் பேசுவாராம். பூர்வம் அப்படின்னா முன்னாடி இவரே பேசுவாராம். பேசினார்னா பேசிக்கிட்டே இருப்பாரா? இல்ல, மிதபாஷை. மிதபாஷை அப்படின்னா எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பேசுவார். அந்த அளவுக்கு பேசினாலே ராமரே நம்மிடம் பேசிவிட்டார் என்ற அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு சந்தோஷம் மக்களுக்கு ரொம்பவும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களாம். இதையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பல விஷயங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன என்றால் அதெல்லாம் நம்முடைய இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், வாழ்ந்து காட்டியவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட சுபாஷிதங்கள், எடுக்கப்பட்ட நல்ல விஷயங்கள், கற்கப்பட்ட நல்ல விஷயங்கள், அது எல்லாமே இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் நாமும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தை, மற்ற நாடுகள் நன்றாக இருந்தால் அந்த நாடுகள் மட்டுமே நன்றாக இருக்கும், அது மட்டும்தான் வளரும். ஆனால் பாரதம் நன்றாக இருந்தால் பாரெங்கும் நன்மை உண்டு, முன்னேற்றம் உண்டு. அதை இந்த கொரோனா காலத்தில் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வீரர்களாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரையும் சுவாமி விவேகானந்தரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தன்னம்பிக்கை தரும் கருத்துக்களை தலைமை உரையில் நிகழ்த்த இங்கு தலைமை வகிக்கும் டாக்டர் டி சம்பத் மகாத்மா காந்தி பல் மருத்துவமனை அவர்களை அழைக்கிறோம். ஆம் நம சிவாய, ஆம் நம சிவாய, ஆம் நம சிவாய. சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லோரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்று, நல்லோரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இந்த நல்லோர் மிகுந்த சபையில் சபைக்கு என்னை தலைமையேற்க செய்ததற்கு நான் என்ன தவம் செய்தேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன், ஏங்கி கொண்டிருக்கிறேன். நீங்க வந்ததுலேருந்து இந்த பயிற்சி பெற்றவர்கள் அவங்களோட பயிற்சி
பண்ணத நீங்க இங்க காமிக்கும் போது புல்லரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடவை புல்லரிக்கும், ரெண்டு தடவை புல்லரிக்கும். இங்க நான் இங்க வந்து உட்கார்ந்து ஆரம்பிச்சதுல இருந்து புல்லரிப்பாவே இருந்துச்சு. ஆனந்த உங்களோட பாடலை கேட்கும் போது ஆனந்த கண்ணீரா இருந்துச்சு. இங்க சுவாமியோட ஆசியுரையை கேட்கும் போது அவ்வளவு மனதுக்கு நிறைவா இருந்துச்சு. நம்ம வரலாறு அப்படிங்கிறது வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். நம்மளுடைய பாரத தேசத்தோட கடந்த காலத்தை பத்தி எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க, கைலாசத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் நம்மளுக்கு தெரியாததுக்கு முன்னாடில இருந்தே தொடர்பு இருக்கு. அயோத்திக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நம்ம கணக்கு, அதாவது வல்லுநர்களால கணக்கிட முடியாத காலங்கள்ல இருந்தே இதுக்கான தொடர்பு இருக்கு. அப்ப இந்த பாரத கண்டம் அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்ற மாதிரி 3000 வருஷம், 4000 வருஷம் அப்படின்லாம் இல்லை. இது வந்து நம்மளால இப்ப வந்து காசி மாநகரத்தை ஆர்கியாலஜிஸ்ட் ஆய்வு செய்யும் போது குறைஞ்சது இது ஒரு 50,000 வருஷம் பழமையான நகரமா கருதுறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய பழமையான பாரதம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் 35% உலகிற்கு பொருளாதார பங்கெடுப்பை கொடுத்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு வெளியிலேருந்து படையெடுப்பு வந்துச்சு, முகலாயர்கள் படையெடுப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 23% நம்மளுடைய பங்களிப்பு மாறுனுச்சு. அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, அவங்க இந்த நாடை கொஞ்சம் ஒரு 200 வருஷம் ஆண்டாங்க. ஆண்டுட்டு அவங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது 1% ஆயிடுச்சு நம்மளுடைய பங்களிப்பு. இன்னைக்கு ஒரு நெருக்கி 10-13% நம்மளுடைய பங்களிப்பு இருக்கு. இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங்கத்திலேருந்து உருவான நம்மளுடைய பாரத பிரதமர் உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கிறாரு. இந்த நம்மளுடைய பாரத தேசம் எல்லாத்துக்கும் ஒரு தலைமையில இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு உருவாயிருக்கு. இது வந்து மனதுக்கு ரொம்ப உற்சாகமும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா இந்த சந்தோஷத்தை மட்டும் நம்ம கொண்டாடிட்டு இருக்க முடியுமா அப்படின்னாக்க, இல்லை. நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப நிறைய பேர் இங்க ஒரு 50-60 வயசுல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மண் எப்படி இருந்துச்சு? பஞ்சபூதங்கள், நம்ம மண்ணை கொண்டாடுறோம், தாய் மண்ணுங்கிறோம், நீரை கொண்டாடுறோம், நிலத்தை வானத்தை கொண்டாடுறோம், எல்லாத்தையும் பஞ்சபூதங்களையும் கொண்டாடுறோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாமே. இங்க இன்னைக்கு நம்மளுடைய நில மண்ணுடைய வளம் என்ன இருக்கு, நம்ம தாய் மண்ணு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கூற்றுப்படி இன்னும் இந்தியால ஒரு 10 வருஷத்துல நம்மளுடைய 70% மண் மலடாயிடும் அப்படிங்கிறாங்க. நீர், நம்ம வந்து முன்னாடி எல்லாம் நம்ம இங்க இருந்து யாத்திரை போவோம், யாத்திரை போகும்போது எங்க வேணாலும் நீர் எடுத்து குடிப்போம். எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சு செயல்படணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த தலைமைக்கு எனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்து இந்த ஒரு சிற்றுரை ஆற்ற எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். சங்கத்தின் எதிர்கால நோக்கிய பார்வையை, சமுதாயத்தை இணைக்கும் தன்மையை, நேற்று இன்று நாளைய செயல்பாடுகளை சிறப்புடையுடன் தொடங்க தென் தமிழ்நாடு ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் இணை அமைப்பாளர் திரு ஆ. சுரேஷ்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பரம பவித்திரமாக நமக்கு ஆசை வழங்கி கொண்டிருக்கின்ற காவிக்கொடியினை வணங்கி இந்த அற்புதமான மாலை நேர நிகழ்ச்சியிலே நமக்கு ஆசி உரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பூஜனிய சுவாமிஜி, இந்த பண்பு பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் இருந்து இப்ப வரை வரவேற்புக்குரிய தலைவராக இருந்து சிறப்பாக நடத்துவதற்காக எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகின்ற வழக்கறிஞர் உதயகுமார்ஜி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி ஒரு சிற்றுரையை என்னுடன் மேடையில் அமர்ந்து பல விஷயங்களே, அதாவது மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சதிலிருந்து பல்வேறு விதமான விஷயங்களே நம்மிடம் பேசி சிற்றுரையுடன் அமைந்திருக்கின்ற டாக்டர் சம்பத்ஜி அவர்களுக்கும் இந்த முகாமில 21 நாள் நம்முடன் இருந்து நம்முடைய வர்க்க அதிகாரியாக இருந்த கரூருடைய ஜில்லா சக சங்கச்சாலக் குமாரசாமிஜி அவர்களுக்கும் என்னுடன் இணைந்து பணியாற்றுகின்ற சங்க அதிகாரிகளுக்கும் பிரியமான சுயம் சேவர்களும் தஞ்சாவூர் சுற்றுப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும்
இந்த மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய பண்பு பயிற்சி முகாம் என்று சொல்லக்கூடிய சங்க சிக்ஷா வர்க்கா, அதாவது சங்கத்தினுடைய பயிற்சி, நாடு முழுவதும் ஏப்ரல் மே மாதங்கள்ல நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பயிற்சி முகாமானது நடந்து கொண்டிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெரியோர்கள் இந்த பயிற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், குடியாத்தம், பாண்டிச்சேரியில ஒரு பகுதி, அப்படி 5 இடங்கள்ல தமிழகம் பாண்டிச்சேரியில இந்த முகாம் நடைபெற்று இருக்கு. நம்முடைய வர்க்கக்காரிபாக் முகாம்ல படித்தது மாதிரியாக எல்லா தரப்பு மக்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 10ஆம் வகுப்பு படிப்பதில் இருந்து 65 வயது இருக்கின்ற வரையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சில முகாம்கள் இன்று முடிகின்றது, சில முகாம்கள் 17க்கு பிறகு நிறைவு பெறும். ஆர்எஸ்எஸ் என்ன கற்றுக் கொடுக்கின்றது என்ன சொன்னா, நான் நேற்று சிக்ஷார்த்திகளுடன் பேசிட்டு இருந்தேன், கஷ்டப்படுறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆர்எஸ்எஸ். சுவாமிஜி சொல்லும் போது சொன்னாங்க, எதை வேண்டுமானால் நாம் இழந்து வாடலாம், நமது கையில் இருக்கின்ற கஷ்டப்படுவதற்கு தயார் என்ற ஒரு நிலையை இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. 1990க்கு பிறகு நம் நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது நடந்திருக்கு, அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப ஆய்வுபூர்வமாக பார்த்தாதான் தெரியும். எப்ப நம்முடைய தமிழகம் பாரத நாட்டில் சேட்டலைட் சேனல்கள் அதிகமானதோ அதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாம அந்நிய கலாச்சாரத்தை புகுத்தி இருக்கின்றார்கள். 1900க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வீடுகள்ல இயற்கையாகவே பார்த்தா, உதாரணத்துக்கு சொல்றேன், கழிவறை என்று சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கும், இயற்கையாக போயிட்டு வந்துருவாங்க அவ்வளவுதான். குடும்பம் அப்படின்னு சொன்னா ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, குறைந்தது ஒரு வீட்டுல 8-10 பேருக்கு சமைக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது, சோட்டி பரிவார் சுகி பரிவாருங்கிற விஷயம், அதாவது சிறு குடும்பம் சந்தோஷமான குடும்பம் என்ற வகையில மட்டுமல்ல சொகுசா வாழ்றது எப்படி, எழுந்த உடனே போயிடணும் வீட்டுக்குள்ளேயே, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கஷ்டப்படாம வாழ்றது எப்படி, கஷ்டப்படாம எப்படி சம்பாதிக்கிறது, கஷ்டப்படாம எப்படி வந்து பிறரிடமிருந்து சுரண்டது, இது எல்லாம் திட்டமிட்ட ரீதியில 1990க்கு பிறகு பாரத நாட்டுடைய கொள்கைக்கு விரோதமாக, வாழ்க்கைக்கு விரோதமாக நம்மிடம் புகுத்தப்பட்டிருக்கின்றது. அறிவு சார்ந்த சாதனங்கள், அறிவியல் சார்ந்த சாதனங்கள் என்று சொல்லி நம்முடைய உழைப்பை குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நம்மிடம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதையே எல்லாம் தூர எரிந்துவிட்டு நாம இன்னைக்கு இந்த பயிற்சியை முடித்திருக்கின்றோம். அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, இந்த நாட்டுக்காக கஷ்டப்படணும், நாட்டுக்காக சொந்த நம்முடைய பொருளை செலவு பண்ணணும், நாட்டுக்காக நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், தேவை என்று சொன்னால் உயிரையும் கொடுக்கணும். இந்த ஆண்டு நம்முடைய சங்க சிக்ஷா வர்க்கால ஒரு நபரை பற்றி எல்லா இடங்களிலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறப்பட்டது. எனக்கே அது வந்து வெக்கமா இருந்தது. 43 ஆண்டுகள் நான் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கேன், பாரத நாட்டில் பிறந்திருக்கேன், வரலாறு படிச்சிருக்கேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆனா அந்த நபரை பற்றி இதுவரைக்கும் எனக்கே தெரியல. நான் 2 இடங்கள் அதை அந்த நிகழ்ச்சி நடத்தினேன், அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் கேட்டேன், நான் கூறக்கின்ற பெயர் நீங்கள் இதற்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களான்னு கேட்டு, யாருக்குமே தெரியல. அப்போ என்ன நாம் வரலாறு தெரிந்திருக்கின்றோம், ஹேமு காலானி, அதன் பெயர் ஹேமு காலானி. பாரத நாடு அகண்ட பாரதமாக இருக்கும் பொழுது பாரத நாட்டுடைய பஞ்ச நதிகளும் பாதி மட்டுமல்ல, பாரத நாட்டுடைய வரலாற்று மிக முக்கியமான நதியா இருக்கக்கூடிய சிந்து நதி வளமைப்படுத்தி இருந்த பகுதி தான் சக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. 500 கிலோமீட்டர் கரும்பு, அந்த பகுதியே பார்த்த செல்வ செழிப்பா இருந்தக்கூடிய பகுதியில பிறந்தவதான் ஹேமு காலானி. வெறும் 19 வயது 10 மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கிலிட்டது. யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. அவர் எதற்காக தூக்கு போனார், அவருடைய சொந்த பிசினஸ்க்கா, இல்ல
அந்நியரை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சிகரமான விஷயத்தை செய்ததனால் அவர் தூக்கிலிடப்பட்டார். 1947 2023 வரைக்கும் 75 ஆண்டு காலம் நம்முடைய சுதந்திரம் பெற்று 76வது ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல நாம பிறந்திருக்கிற நமக்கே அவரை தெரியல அப்படின்னா, இந்த பாரத நாட்டுடைய விடுதலைக்காகவும் பாரத நாட்டுடைய மேன்மைக்காகவும் உயிர் விட்டவர்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் பேர். 1897 சுவாமி விவேகானந்தர் லாகூர் சென்றார். லாகூர் சென்ற சமயத்தில் இங்க அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மாதிரியாக ஒரு நபர் இருந்தார், அதாவது குடும்பஸ்தர். பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தரும் ஈர்ப்பினாலும் துவாரகா பீட சங்கராச்சாரியோட ஈர்ப்பின் காரணமாக குடும்பத்தை விட்டு சந்நியாசம் வந்தார் சுவாமி ராமதீர்த்தர். 1897 சுவாமி விவேகானந்தரை பார்த்து எல்லா விதமான நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கிளம்புகின்ற சமயத்தில் சுவாமி ராமதீர்த்தர், அப்ப அவர் வந்து ராமதீர்த்தர் ஆகல, அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு விலை உயர்ந்த கை கடிகாரத்தை கொடுக்கின்றார். அந்த கை கடிகாரம் எப்படி அவருக்கு கிடைத்தது? ராமதீர்த்தர் வந்து கணிதத்தில் புலி பேராசிரியர், அந்த சமயத்தில் பேராசிரியர், ஆனா நான் கூறுகின்றது அவர் வந்து என்னன்னா கணிதத்தில் புலி. அவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பேராசிரியர் உடல் நல குறைவின் காரணமாக அவர் அவருடைய சொந்த நாட்டிற்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு பணியானது காலி ஆகுது. அப்போ அந்த முதல்வர் கேட்கின்றார், கில்பர்சன் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஆண்டு இறுதி வருகின்றது, யார் இந்த மேத்மெட்டிக்ஸை எடுப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முதல்வருக்கு கில்பர்சன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய கல்லூரியிலேயே ஒரு மாணவன் இருக்கின்றான், அவன் சொல்லிக் கொடுப்பான்னு சொல்றாங்க. அவரும் பாடம் நடத்துகின்றார். அந்த ஆண்டு பாடம் நடத்தியதுல அதிகமான மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெறுகின்றார். அவர் நாடு திரும்புகின்றார். திரும்பும் பொழுது இந்த விஷயத்தை அறிந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அந்த ராமதீர்த்தருக்கு தன்னுடைய விலை உயர்ந்த கடிகாரத்தை தன்னுடைய ஞாபகார்த்தமாக கொடுக்கிறார். அந்த கடிகாரத்தை சுவாமி விவேகானந்தருக்கு ராமதீர்த்தர் கொடுக்கிறார். இதுலதான் அந்த பெரிய மகானுடைய வார்த்தை இருக்கின்றது. அதை தான் நான் முன்னாடி சொல்றேன். ராமதீர்த்தர் பார்த்து சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இவ்வளவு அற்புதமான கடிகாரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்ன யாருக்கு தான் அது வேண்டாம் என்று தோன்றும். நான் பெற்றுக்கொள்கின்றேன், நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். எப்படி? அது உங்கள் பையில் இருந்து. நானும் நீயும் வேறல்ல, பாரத நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னா நான் செய்கின்ற பணியும் நீ செய்கின்ற பணிகளும் அதிகமாகணும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றார். பாரத நாடு மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய கால